அனைவருக்கும் என்னோட வணக்கம். இன்னைக்கு ஒரு கதை பார்க்க போறோம். எந்த தனிச்சா இன்னைக்கு ஒரு கதை பார்க்கணும். ராமு சோமு ரெண்டு நெருங்க நண்பர்கள் இருந்தாங்க. ராமோட தயசாலி சோமுக்கு சொப்பி சுபாரணம். ஆனா பழி உடம்பை விட்டனால கண்காட்சி போனாதுங்க. கண்காட்சி போனோம்னா ஒரு பெரிய காட்டை கடக்கணும். அந்த காட்டுல சில வித்தியாசமான சொத்தங்கள்லாம் கேட்டுச்சு. பொண்ணே அங்கே கரு கூட கரு கரு சவுண்ட் எல்லாம் கேட்டுச்சு. கரடி வந்தோன்னு ராமு மரத்து மேலே ஏறி உட்காந்துட்டான். ஆனால் சோமுக்கு என்ன பண்ணுறது அதான் அந்த யோசனை. அந்த யோசனை கறி செத்துக்கணும் ஒழுங்குலாம் சாப்பிடாது அப்படின்னு நினச்சி சோமு கீழே பார்த்து நான் மூச்சை இழுத்து பிடிச்சிட்டேன். முன்னே இங்கே வந்து கண்ணி சோமு முன்னே வந்து பார்த்துச்சு. இல்லை செத்து போன ஒழுங்குன்னு நினச்சி அது வாட்டிக்க போச்சு. உடனே ராமு கீழே இறங்கி வந்து சோமு கிட்டே கேட்டான். ஆமாம் அந்த கறி கால் கிசுகிசு என்னமோ ஒரு அரசை சொல்லிச்சு அது என்னது அப்படின்னு ராமு சொன்னான். அதுவா அது என்னை எச்சரிக்கை பண்ணுச்சு. சுனால் பிடித்து நம்ம கிட்டேருந்து ஒதுங்கி இருக்கணும். ஆபத்து உதவந்த என்னோட நண்பர் ஞான நண்பர். ஆனால் நீ என்னோட பேசுகிறேன் இந்த தடவை இந்த ஒரு தடவை நீ மன்னிக்கிற அடுத்த தடவை இந்த தவறை மீறி செய்கிறாத அப்படின்னு சோமு ராமுக்கு சொன்னான். இந்த கதையிலேருந்து நீங்க என்ன கற்றுக்கிட்டோம்னா தவறு செய்ய மனுஷங்களை கொடு ஆனால் மனைக்குது தெய்வத்தோட கொடு.